Hi friends, this is Kema. Welcome back to our channel 8 Tips. நம்மளுடைய paramedical degree course உடைய prospectus தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Prospectus உடைய லிங்க் வந்து இந்த description boxல நான் கொடுக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணி அத ஃபர்ஸ்ட் வந்து கேர்ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க prospectusல அப்படிங்கறத பார்த்தறலாம். நம்மளுடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நேத்திக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பப்ளிஷ் பண்ண டேட் வந்து இன்னைக்கு 25th. நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே அதுக்குரிய கடைசி தேதி வந்து 8th நவம்பர் at 5 PM ஓட க்ளோஸ் ஆகுது. சோ நீங்க 8th நவம்பர் 8th நீங்க எல்லாத்தையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் உடைய அமௌண்ட் ஃபீ வந்து நீங்க கடைசி தேதி எப்போ நீங்க கடைசி டேட்னா ஃபீ பண்றதுக்கு பே பண்றதுக்கு நவம்பர் 10th 5 PM ஓட நமக்கு க்ளோஸ் ஆகுது. சோ அப்ளிகேஷன் உடைய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 8/11/2020 at 5 PM. சோ நவம்பர் 8th ஓட நமக்கு முடியுது. அதுதான் லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் ஃபீ அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீ அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க இந்த இயர் அப்படினு பாத்தீங்கன்னா மொத்தம் 19 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. BPharm, BPT, BASLP, BS in Nursing, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy Technology, BSc Cardiac Pulmonary Perfusion Technology, BSc MLT, BSc OT and Anesthesia, Cardiac Technology, Critical Technology, Dialysis Physician Assistant, Accident and Emergency Care, Respiratory Therapy, Optometry, BOT, Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition. So மொத்தம் நமக்கு 19 courses paramedical degree courses வந்து இந்த அகாடமிக் இயருக்கு ஆஃபர் பண்றாங்க. இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி கடைசி டேட் வந்து நவம்பர் 8th சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 days இருக்குது. ஸோ இந்த 15 days நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதனால நீங்க அரிபரியா எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணி நீங்க ஃபில் பண்ணாதீங்க. அப்படி ஃபில் பண்ணீங்கன்னா தப்பா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லா நம்ம படிச்சு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணுமோ இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் தெளிவா படிச்சுட்டு நம்ம வந்து அபிஷியலா எப்படி நம்ம உள்ள போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. நேத்துல இருந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனா ஆஃப்லைனா, இதை எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது கேக்குறீங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை லாகின் ஐடி யூசர் ஐடி வச்சு நீங்க ஓபன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குரிய கடைசி நாள் வந்து நவம்பர் 8 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதோட நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதோட சர்ட்டன் டாக்குமெண்ட்ஸ் இவங்க சொன்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அதை என்க்ளோஸ் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியரில் அனுப்பணும். என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, EVR பெரியார் ஹைரோட், கீழ்பாக், சென்னை 10. இந்த அட்ரஸ் நீங்க ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர்ல அனுப்பலாம். வித்இன் எ டே எப்பதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 10 5 PM குள்ள இந்த அட்ரஸுக்கு, அவங்க மென்ஷன் பண்ண அட்ரஸுக்கு வந்து நீங்க அனுப்பிடணும். அப்படி அனுப்பல அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு இப்போ 10 11 குள்ள போல அடுத்த நாள் போச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுடைய ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய கடைசி நாள் வந்து நவம்பர் 8 5 PM ஓட முடியுது. அதுக்கப்புறம் நீங்க கொரியர் பண்றதோட கடைசி நாள் வந்து 10 11 நவம்பர் 10 5 PM ஓட முடியுது. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க ஒரு அழகான A4 ஜூட் கவருக்குள்ள இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன், இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் தான் ஹார்ட் காப்பி பிளஸ் என்க்ளோசர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்பிடுங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து போன வருஷம் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கும் இந்த வருஷம் ப்ராஸ்பெக்ட்ஸும் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. பெரிய எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம போன ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்குது. The candidates are instructed to close only the photocopies, not original. நான் சொன்னது தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட், ஓகேங்களா, அதோடைய ஃபோட்டோகாப்பி, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்களுடைய 12th முடிச்சோன்னா உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க இல்லையா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
டென்த் மார்க் ஷீட், அதுக்கடுத்து உங்களுடைய ப்ரூஃப் ஸ்டடி, சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ஸ்கூலில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் நீங்கள் அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வரணும். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி அந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு என் கார்டு என் ஸ்க்ரீனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதோடைய அனக்ஷர் வந்து இந்த ப்ராஸ்பெக்டாஸில் கொடுத்துருக்காங்க, அந்த அனக்ஷரை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த அனக்ஷர் ஸ்பெஷல் கேட்டகரி பற்றின சீட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் சொல்லியிருக்காங்க, இது வந்து மஸ்ட் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் நம்மளுடைய எக்ஸாமினேஷனே நடக்கல, டுவெல்த் எக்ஸாமே நடக்கல அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி ஹால் டிக்கெட் இருக்கும்? ஸோ இது வந்து மஸ்ட் கிடையாது. அவங்க வந்து ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது இல்லைன்னா நோ நீட் டு ஒரி, அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க, ஹால் டிக்கெட் மஸ்ட் கிடையாது. அப்புறம் நீங்க தான் உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து நீங்க அனுப்பணும். இப்போ நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதோடைய போட்டோ காப்பியை வந்து நீங்க இதோட என்க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லை நான் இனிமேல் தான் நான் அனுப்ப போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டாஸ்ல அதோடைய அனக்ஷரும் வச்சிருக்காங்க, அந்த அனக்ஷரை வந்து நீங்க சைன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி இந்த மீன்வைல் இந்த அப்ளிகேஷனோட நீங்க டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி கொரியர் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு, அதுல இந்த அனக்ஷரை வச்சு நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம். அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்பமும் உங்களுக்கு காலேஜ்ல போய் அட்மிஷன் போடும் போதும் நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஒரிஜினலை வந்து கொடுக்கணும். இது எல்லாமே ப்ராஸ்பெக்டாஸில் மென்ஷன் பண்ணின ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது. நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, எல்லாமே சிமிலராக தான் இருக்குது, மோரார்லெஸ் சேம் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டெமோ வீடியோ பார்க்கலாம்.